வெல்கம் டு ஜாஜர்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வீடியோ கிடையாது. அதுக்கு பதில் ஃபார் சேஞ்ச் வந்து நாங்கள் சென்னைக்கு வந்து ஒரு 10 days பிஃபோர் வந்து சென்னைக்கு போயிருந்தோம். அதில் ஒரு 4-5 days நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். அதில் வந்து சென்னைக்கு போன அன்னைக்கு மறுநாள் ஈவினிங் வந்து நாங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு மாலுக்கு போனோம். அதில் இருந்து மறுநாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நாங்கள் வீட்டில் என்ன பண்ணோம், எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் சுற்றி பார்த்தோங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க நான் என்ன பண்ணோங்கிறத தான் நாங்கள் காமிச்சிருக்கிறேன். கொஞ்சம் நீங்களும் எங்கள் கூட வந்து சென்னையை சுற்றி பாருங்கள். கொஞ்சம் இந்த விலாகை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுற இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த விலாகில் வந்து நம்ம எங்கெல்லாம் போனோங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நுங்கம்பாக்க ஏரியாவில் தங்கியிருந்தோம். தங்கின மறுநாள் அன்றைக்கி ஈவினிங் வந்து எங்கேயாவது பக்கத்தில் உள்ள மாலுக்கு போகலாமே சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அதுக்கு நுங்கம்பாக்கத்தில் இருந்து இது ஒரு 10-15 minutes தான் இருக்கும் ட்ராவல். வந்து ஆட்டோவில் தான் நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு வந்து இஏ மால்னு ஒரு மாலுக்கு தான் போனோம். இந்த மால் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூன்னு சொல்கிறாங்க. இந்த மால் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் பெருசாகவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து ஏதாவது திங்ஸ் தேவைன்னா வாங்கலாங்கிறதுக்காக தான் இந்த மாலுக்கு நாங்கள் வந்திருந்தோம். வந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயும் நாங்கள் சின்ன சின்ன பொருள் அதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். அதாவது ப்ரெட்டு, முட்டை, அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு ஏதாவது நியூட்டெல்லாம், அப்புறம் ஜூஸு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாலில் வந்து மாடியில் வந்து ஃபுட் கோர்ட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இல்லை போல் இப்போ நிறைய ஃபுட் கோர்ட், அதாவது ஃபுட் கோர்ட்டில் வந்து நிறைய ஸ்டால்ஸ் ரொம்ப இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நான் வந்து இந்த மாதிரி மாலில் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஃபுட் ஸ்டால் வந்து நான் பார்த்ததில்ல. ரொம்ப பெருசாகவே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்து என் பையன் வந்து சாக்லேட் மில்க் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என் பையன் வந்து மில்க் ஷேக் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாலில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் போனோம். அதாவது நம்ம ஹோட்டலில் தங்கியிருந்தாலும் எல்லா பொருளுமே நம்மளுக்கு இருந்தாலுமே இந்த மழை சீசனாக இருக்கிறதால நம்ம வந்து துணியெல்லாம் 1-2 துணியெல்லாம் துவச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ரின் சோப்பு வாங்கலான்ட்டு போயிருந்தேன். அதோட சில குளிக்கிறதுக்கு உண்டான சோப்பு, அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் லிக்யூட்லாம் கிடையாது, அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் என்ன தான் நமக்கு ஹோட்டலில் தங்கியிருந்தாலும் அங்கே வந்து சின்ன ஷாம்பு, குட்டி குட்டி ஆயில் அதெல்லாம் வச்சுருந்தாலும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒத்து வராதுன்றதால இங்கேயே சில பொருட்களை நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து எந்திரிச்சு வந்து பால் காய்ச்சலாம் சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தேன். ஆனால் என்ன தான் நம்ம வெளியில் தங்கியிருந்தா வந்து என்றைக்குமே நம்ம சீக்கிரம் எந்திக்க மாட்டோம் இல்லையா. அதனால் கொஞ்சம் எந்திக்கிறதுக்கு கொஞ்சம் 8:30 ஆயிடுச்சு. எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்சலாம் சொல்லிட்டு வந்து இந்த பாத்திரம் வந்து அந்த ஹோட்டல் ரூமில் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து பால் காய்ச்சிறேன். பால் காய்ச்சிற பாத்திரம் வச்சுருக்க அந்த இண்டக்ஷன் அடுப்பு மட்டும்தான் ஹோட்டலில் கொடுத்தது. இந்த பக்கம் உள்ளது வந்து நான் கொண்டு போனது. இங்கே வந்து இண்டக்ஷன் அடுப்பு மட்டும்தான் கொடுத்தாங்க, கேஸ் ஸ்டவ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் இண்டக்ஷன் அடுப்பு இருந்ததால் நாங்களும் எக்ஸ்ட்ராவாக கொண்டு போனதால் எங்களுக்கு வந்து சமையல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பாலை காய்ச்சலாம் சொல்லிட்டு பாலை காய்ச்சினேன். இது வந்து பேக்கெட் பால் நான் வாங்குறதால அது ஃபுல் க்ரீம் மில்க்குங்கிறதால வந்து ரொம்ப திக்காக இருந்ததால் நான் 1 டம்ளர் வந்து தண்ணியும் சேர்த்து பாலை காய்ச்ச போகிறேன். பக்கத்துலேயே நம்ம வந்து கெட்டிலையும் தண்ணி வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அதனால் ஹாட் வாட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சுன்னா குழந்தைகளுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் கப் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வேணால் அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சு வச்சுருந்தேன். அதோட இது வந்து நான் ரவா வந்து ப்ரீமிக்ஸ் வந்து உப்புமாக்காக ஊர்லேயே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ரவா உப்புமாக்கு மட்டும் இல்லை, அதே சமயம் வந்து சேமியா உப்புமா, அவல் உப்புமா இது எல்லாத்துக்குமே நான் வந்து ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து நம்ம வந்து ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோன்னா கூட ஹெல்த்தியாக சாப்பிடணுங்கிறதுக்காக நான் வந்து ஃப்ரெஷ்ஷான சிவப்பு அவல் கூட நான் கொண்டு வந்திருந்தேன். நீங்கள் அதுக்கு போல் ஒயிட் அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிவப்பு அவல் வந்து லேசாக தண்ணியில் வந்து நனைய போட்டு எடுத்து வச்சுட்டு தேங்காய் பூ, துருவி போட்ட தேங்காய் பூவும் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து சாப்பிட்டோம்னா ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்குங்கிறதால நான் அந்த மாதிரியும் கூட இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிட்டேன். அதாவது நம்ம சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அவசரத்துக்கு அடிக்கடி நம்ம வந்து வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுக்கலாங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து அவளும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சென்னையில் வந்து ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கிறதால சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், ஹோட்டல் வேண்டாம்னு சொல்லிட்டு. ஹோட்டல்னால் நம்ம வந்து முழுக்க முழுக்க வெளி ஃபுட் தான் சாப்பிட வேண்டியிருக்கும். இதே மாதிரி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்தாச்சுன்னா வீட்டில் சமையல் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து அட்லீஸ்ட் 3 வேளை எல்லாட்டியுமே 2 வேளைனாலும் இங்கே சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு 1 வேளைனால் வெளியே சாப்பிட்டுக்கலாங்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணோம். அது வந்து ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் என்னென்ன பொருள் முதலே வந்து ப்ரீ பிளான் பண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா, நம்ம வந்து லஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எப்போதுமே என்ன மசாலா தேவைங்கிறதுக்காக மஞ்சத்தோல், மிளகாத்தோல், தனியாத்தோல், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், இந்த மாதிரி நான் பாக்ஸ் தெரிஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். உப்பு சுகர் வந்து வழக்கம் போல் கண்டிப்பாக இது வேணும்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது பொருள்னால் கூட நம்ம வந்து
எங்கேயா சூப்பர் மார்க்கெட்டில் பக்கத்தில் உள்ள கடைகள்லாம் வந்து வாங்கிக்கலாம் சொல்லிட்டு இதெல்லாம் உள்ள எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் வந்து இங்கே அர்ஜெண்ட்டாக செய்யும்போது நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கி நறுக்கி செய்ய வேண்டாங்கிறதுக்காக ரவா உப்புமா, அவல உப்புமா, அப்புறம் சேமியா உப்புமா இது எல்லாமே வறுத்து தனியாக எடுத்துகிட்டு வந்ததால் டெய்லி காலையில் வந்து அட்லீஸ்ட் எனக்கும் என் வீட்டுக்காரங்களுக்கு மட்டுமே செய்கிறதுக்காகவாது இருக்கட்டும் சொல்லிட்டு நான் இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே சமயம் கொஞ்சம் இடியாப்பமாவும் நான் கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது இடியாப்பமாவு இருந்தால் அட்லீஸ்ட் கொழுக்கட்டை மாதிரி எங்கள் வீட்டில் வந்து தக்காளி செய்வோம், அந்த மாதிரி தக்காளி மசாலா கொழுக்கட்டை அந்த மாதிரி காலையில் ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இடியாப்பமாவும் அவசரத்துக்கு எடுத்துக்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிள்ளைகளுக்கு வந்து பிரெட்டு, நியூட்டெல்லாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கப் நூடுல்ஸு, அப்புறம் ஒரு நேரம் வந்து பிரெட் ஆம்லேட்டு இந்த மாதிரி குழந்தைகள் வந்து சாப்பிட்டுக்கிடுவாங்கிறதால பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பிரெட்டு எக்கு மட்டும் கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கிட்டால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்ததால் ஒரு டப்பாவில் வந்து இட்லி மாவும் நான் வந்து கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாவது ஃப்ரீஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோன்னா நம்ம வந்து சேர டைம் வரைக்குமே அது வந்து புளிச்சு போகாமல் இருக்குங்கிறதால நான் ஏற்கனவே இட்லி மாவு வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு வந்து நான் இங்கே வந்து ரெடிமேட் சப்பாத்தி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கிட்டேன். அந்த மாதிரி நம்ம ஏதாவது குருமா வச்சு செஞ்சுக்கலாம், இல்லைன்னா சிக்கன் கறி ஏதாவது வச்சு சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாங்கிறதுக்காக இந்த மாதிரி நைட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து ரெடிமேட் சப்பாத்தி ஃபஸ்ட் டைமாக வாங்கி பார்த்தேன். பரவாயில்ல, ஒரு தடவை சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அரிசி கூட நான் ஊரில் இருந்தே இத்தனை கப்பு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 300 கிராம் நம்ம மத்தியான சமையலுக்கு யூஸ் பண்ணோன்னா அந்த மாதிரி மெஷர் பண்ணியே மெஷரிங் கப்போடையே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. கரெக்டாக நாங்கள் இருந்த நாளுக்கு கரெக்டாக அந்த ரைஸ் வந்து பத்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண ரவா உப்புமா சுட சுட வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்போதும் நம்ம செய்கிற ரவா உப்புமா தான் எல்லாமே வறுத்துக்கிறது உப்பு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சுன்னா ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும், சூப்பரான ரவா உப்புமா வந்து ரெடி ஆயிரும். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 11:30 அப்புறமே நான் வந்து லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இண்டக்ஷன் அடுப்புங்கிறதால நம்ம பார்த்து பார்த்து பொறுமையாக செய்யணுங்கிறதுக்காக மத்தியானம் வந்து 11:30 லஞ்ச் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வச்சுட்டு சிக்கன் வந்து கிரேவி வந்து மீடியம் கிரேவியாக செஞ்சு வச்சிடலாங்கிறதுக்காக அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ரைஸ் வந்து நான் குக்கரில் செஞ்சுதான் எனக்கு பழக்கம், அதனால் குக்கரில் வந்து மெஷர் பண்ணி நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி செஞ்சுக்கலாம், அதாவது வர இடத்துல வந்து ரொம்ப நம்ம கிரேவி குழம்பு அதெல்லாம் வளவலும் செய்யாமல் ஒரே குழம்பாக முடிச்சிடலாங்கிறதுக்காக இருக்கிற பொருளை வச்சு செய்யலான்னு செஞ்சுட்டேன். இந்த சமையல் பண்ணுற இந்த நடுவில் வந்து என் பையன் வந்து அவன் டிராயிங்கு இந்த மாதிரி கலரிங் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்போங்கிறதால போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து எந்த பாடம் வந்து கொஞ்சம் டஃப்பாக படிப்பாங்களோ இல்லை ரொம்ப கஷ்டப்படுவாங்களோ அந்த மாதிரி லெசனை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தால் நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுத்துக்கலாம். ஏன் பையனுக்காக நான் தமிழ் புக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலரிங்ஸு, கலர் பென்சில், க்ரேயான்ஸு இந்த மாதிரி பேப்பர்ஸும் கொஞ்சம் A4 ஷீட் பேப்பர்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோன்னா கொஞ்சம் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதால நான் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வர இடத்துல எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் சொல்லிட்டு அதை மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக வந்து நான் சிம்பிளாக பண்ணுறதுக்காக வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுட்டு இஞ்சி மட்டும் எப்போதுமே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இஞ்சி, லெமனு, அதுக்கப்புறம் வந்து உப்பு இதெல்லாம் வந்து நம்ம எப்போதுமே ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்துட்டால் கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் நல்லது. ஏன்னா வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது எல்லாத்துக்கு வந்து ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம லெமனை புழிஞ்சி அதில் உப்பு போட்டு குடிச்சிட்டா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குங்கிறதாலையும் நான் எப்போதுமே வந்து ட்ராவல் பண்ணும்போது லெமன் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதே சமயம் இஞ்சியும் எட்டு வந்துடுவேன். அதனால் வந்து இஞ்சியெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் உள்ள கடையிலே நான் வெங்காயம் தக்காளி பூண்டு இந்த மாதிரி மட்டும் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் அந்த மாதிரி மட்டும் வாங்கிக்கிட்டேன். அதனால் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கிக்கிட்டு அதுக்கூட இஞ்சி பூண்டு நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுட்டேன். அதோட ஒரு தக்காளியும் நறுக்கி வச்சுக்கலாம். சிம்பிளான முறையில் தான் நான் வந்து இந்த சிக்கன் கிரேவியை வந்து செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இங்கே செல்ஃபில் பார்க்குற எல்லா பொருளுமே நான் ஊர்லேருந்தே வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பொட்டுக்கடலை மட்டும்தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை வேணுமேங்கிறது எனக்கு அப்போ ஞாபகம் வரலங்கிறதால நான் தேங்காய் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வீட்டிலேருந்தே உள்ள தேங்காவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். பொட்டுக்கடலை இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து காஃபி பவுடரும் ஊர்லேருந்தே வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாங்கள் வந்து இங்கே காஃபி தான் குடிப்போங்கிறதால டீ தூள் இல்லாமல் வெறும் காஃபி பவுடர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அரிசி எல்லாமே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து வந்தோம். அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் கூட எடுத்து வந்தோம். அதாவது சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் வந்து அயனிங் பேடு வச்சுருந்தாங்க, ஆனால் அயன் பாக்ஸ் இல்லை. அதனால் நல்லவேளை நாங்கள் கொண்டு வந்ததால் எங்கள் துணியை வந்து நாங்கள் அயன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேறு என்ன பொருள்னா நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கெட்டில் இருக்கான்னு நீங்கள் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டுக்கோங்க. நாங்கள் கெட்டில் இருக்கான்னு நினச்சி மொழி எடுத்து வச்சோம், அப்புறம் இருந்ததால் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வரல. அதே சமயம் மிக்ஸியும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாவது இங்கே ஓவன் இருக்குது, ஒரே ஒரு இண்டக்ஷன் அடுப்பு மட்டும் இருக்குன்னு சொன்னதால் நான் வந்து இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இண்டக்ஷனை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு நான் ஏன்ட்ட உள்ள இண்டக்ஷன் அடுப்பும் கொண்டு வந்துட்டேன். அதே சமயம் மிக்ஸியும் கொண்டு வந்துட்டேன்.
மிக்சி இருந்ததால் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வந்து சமையல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள்னால் நம்ம வெறும் பொடியை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும்போது வந்து நம்ம தேங்காய் சென்னை அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மசாலா அரைக்கிறதுக்கெல்லாம் மிக்சி தேவைப்படும். அதனால் காரில் நாங்கள் வந்ததால் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். இதே நம்ம ட்ரெயினில் பஸ்லலாம் வந்தால் இது எல்லாமே எடுத்துகிட்டு வர முடியாதுங்கிறதால காரில் வந்ததால் இது எல்லாமே பிளான் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதே சமயம் வந்து நான் வந்து கரண்டி, ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் டம்ளர், ரெண்டு மூணு டம்ளரு, அப்புறம் சிஸ்ஸர், இது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் இங்கே சமையல் பண்ணுறதுக்கு வந்து பாத்திரங்கள் வந்து ஏதாவது ஒரு பவுல் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நான் சொன்ன மாதிரியே இங்கே வந்து ஒரே ஒரே கண்ணாடி பவுல், அதாவது ஒரு பெரிய பவுலும் ஒரு சின்ன கண்ணாடி பவுலும், அதாவது மைக்ரோவேவில் வைக்கிற மாதிரியான பவுலும், இந்த இப்போ பார்த்தீங்களா பால் பாத்திரம், இதை மட்டும் வச்சுருந்து ஒரே ஒரே 3 லிட்டர் குக்கரும் ஒரு பேன் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அதை தாண்டி நான் வந்து நானும் ஒரு பேனு, ஒரு தோசைக்கல், அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பாத்திரங்களும் நான் எடுத்துகிட்டு வந்ததால் எனக்கு வந்து டக்கு டக்குன்னு சமையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்களும் இந்த மாதிரி தங்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு வந்து யூஸ்ஃபுல்லான பாத்திரங்களும் நீங்கள் சேர்த்து எடுத்துகிட்டு வரது எவ்வளவோ நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்காத மாதிரி இருக்கும். இது இப்படி பண்ணதால் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தயிர் பாக்கெட்டும் வாங்கிட்டோம். அவசரத்துக்கு வந்து தயிர் இருந்தால் வந்து ஈஸியாக நம்ம தயிர் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இப்போ ஊற்றுற எண்ணெய் கூட செக் எண்ணெய் தான், அதையும் கூட நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஒரு நாலு நாளில் முழுக்க முழுக்க இந்த எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். நம்ம பொறிக்கிறதுக்கும் சொல்லிட்டா சீக்கிரம் எண்ணெய் காலியாயிரும். இந்த மாதிரி வதக்கிறதுக்கு மட்டும்தாங்கிறதால எண்ணெய் வந்து நம்ம அளவோடய புழங்கிக்கலாங்கிறதுக்காக நான் வந்து ஊர்லேருந்து செக் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறது வந்து ரொம்ப சுலபம். எப்போவுமே ஒரு நான் வந்து இதுக்கு சோம்பு பட்டைக்கிராம்பு கூட எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரலங்கிறதால வெறும் ஜீரகம் மட்டும் தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி மட்டும் வதக்கிட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சது என்னடானா கொஞ்சம் போல் தேங்காவும் அந்த குழம்பு மிளகாத்தூளும் ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனியாத்தூளும், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் வேணும்னா நீங்கள் பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பும் இருந்துச்சுன்னா இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிங்கன்னா குழம்பு வந்து நல்ல கிரேவி பதத்தில் நல்ல கொழு கொழுன்னு கிடைக்குங்கிறதால நான் அந்த மாதிரி இங்கே இருக்கிற பொருளை வச்சே செய்யணுங்கிறதுக்காக செஞ்சேன். ஆனால் செம்ம சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துல நம்ம செய்யும்போது ரொம்ப ப்ராப்பராக செய்கிறத விட இந்த மாதிரி நம்மளுக்கு கைக்கு இருக்கிற பொருளை வச்சு செய்யும்போது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் தயிர் மட்டும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி அரைச்ச இதுவும் சிக்கனையும் போட்டு இந்த கிரேவி வந்து சூப்பராக பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம வெளியில் வந்து தங்கியிருக்கிற இடத்துல வந்து புதுசாக ஒரு இடங்கிறதால சிக்கன் எங்கே நல்லா கிடைக்கும்னு நம்ம விசாரிச்சுலாம் வாங்க முடியாதுங்கிறதால ஃப்ரெஷ் டு ஹோம்லேயே நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஆர்டர் பண்ணதால் ரூம் தேடியே வந்துருச்சு எங்களுக்கு. சிக்கன் வந்து கையிலேயே கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அதனால் ஈஸியாக சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயும் சிக்கன் செஞ்சு சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும், அதே சமயம் வந்து குறைஞ்ச செலவுலேயே நம்ம எல்லாருமே நல்லா சாப்பிட்ட மாதிரி ஒரு மன திருப்தியும் இருக்குங்கிறதால இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க. டேஸ்ட்டும் படு சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் இந்த மாதிரி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தோம். இது ரொம்பவே சேஃப்டியாகவும் இருந்துச்சு. நம்ம வந்து நம்ம வீட்டில் தங்கியிருந்த மாதிரியே ஒரு உணர்வு தான் இருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு. இந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டை பற்றியும் நாங்கள் இந்த ரூம் வந்து எப்படி இருந்ததுங்கிறத பற்றியும் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுவேன், ரூம் டூர் வீடியோவை போடுவேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எல்லாமே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வதக்கினதுக்கப்புறம் இதனுடைய சிக்கனையும் போட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலாவையும் போட்டு தண்ணியை ஊற்றி நல்ல ஒரு 10-15 நிமிஷம் வேக விட்டு எடுத்தாலே சூப்பரான நம்மளுடைய சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். பொதுவாக இந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் வந்து தங்குறம்போது நம்ம வந்து நிறைய வந்து ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் வாங்குவோம், ஆசைப்பட்டு கூட சாப்பிடுவோம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம வந்து எல்லா வேலையும் வந்து ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து செட் ஆகாது, அது ரொம்ப ஹெல்த்தியும் இல்லை. அதை நாங்கள் பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து எல்லாமே வீட்டிலேருந்தே மசாலாலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே செய்கிறதுக்காக தான் பிளான் பண்ணியிருந்தோம். இருந்தாலுமே எங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுங்க. அதாவது நாங்கள் அதாவது ஹெல்த்தியான ஃபுட்டு தான் எல்லா இடத்துலையும் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு வெளியிலேயும் நல்ல ஹோட்டலாக தான் பார்த்து சாப்பிட்டோம். இருந்தாலும் கடையில் வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து நம்மளுக்கு செட் ஆகாமல் போயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் செட் ஆகாமல் எங்களுக்கு கூட ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அந்த ஃபுட் பாய்சன் ஆகும்போது கூட எனக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் வந்து என் வீட்டுக்காரங்களிலேருந்து என் பிள்ளையிலேருந்து எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஒரே அப்செட் ஆயிடுச்சுங்க. ஒரு 2-3 நாள் தான் வெளியில் சாப்பிட்டு பார்த்துருப்போம், அதுவும் ஒரு வேளை ஏதாவது வாங்கி சாப்பிட்ருப்போம், அதுக்கே இந்த மாதிரி ஆகிட்டு. இதே நம்ம வீட்டில் இருந்தால் கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா, நம்ம வீட்டிலலாம் இருக்கும்போது வாங்கி சாப்பிடுவோம், ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் இந்த மாதிரி வெளியில் போய் தங்கும்போது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு நம்மளுக்கே தெரியாதுங்க. அந்த மாதிரி திடீர்னு அப்செட் ஆகும். அது வந்து ஒரு விதத்தில் இந்த மழை சீசனில் வந்து வெளியில் ஃபுட்டு வந்து செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை இடம் மாறுறது, தண்ணி மாறுறது, சீசனுக்கு தகுந்த மாதிரி கூட நம்மளுக்கு வயிறு அப்செட் ஆகிறது கூட இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபுட்டு நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கூட இருந்திருக்கலாம், அந்த மாதிரி கூட ஆச்சுங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணியுமே அந்த மாதிரி பிரச்சனையை நாங்கள் சந்திக்க தான் செஞ்சோம். இருந்தாலும் அதை நான் எப்படி சரி பண்ணேன்னா,
ஏற்கனவே இந்த மழை சீசனாக சென்னை டயத்தில் இருக்குங்கிறதால நான் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி சளிக்கு உண்டான மருந்து, அதாவது இங்கிலீஷ் மருந்து இல்லை, நாட்டு மருந்து, தூதுவலை, ஆடாதோட, துளசி பொடி, இது எல்லாமே நான் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி மிளகு எல்லாமே எடுத்துகிட்டு வந்ததால் நம்ம அந்த மாதிரி கஷாயம் போட்டு குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் கூட நான் பிளான் பண்ணி சாப்பிட்டேன். நைட்டு அன்றைக்கி கூட நாங்கள் வந்து கஷாயம் வச்சு தான் சாப்பிட்டோம். ஆனால் அந்த வயிறு அப்செட் ஆனதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஏழு மிளகை எடுத்துகிட்டு வாயில் போட்டு நல்லா பல்ல வச்சு நல்லா அந்த சாறு புளிகிற அளவுக்கு நல்லா கடித்து சவைச்சு மென்று வந்து முழுங்கணும். அந்த மாதிரி மென்று முழுங்கிறதால சாறு இறங்குறதால நம்மளுக்கு வந்து அந்த விஷத்தன்மை, அதாவது பாய்சனாக இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய உணவுப் பொருளை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து மிளகுக்கு இருக்குது. மிளகு இருந்தால் பகை வீட்லேயுமே சாப்பிட்லான்ட்டு ஒரு பழமொழியே இருக்குது இல்லையா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியே உண்மையிலே நான் அன்னைக்கு தாங்க உணர்ந்தேன். உண்மையிலேயே அந்த மிளகு வந்து கடித்து சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் எனக்கு வந்து வயிறெல்லாம் சரியாயிருச்சுங்க. அந்த அவ்வளோ எஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு 5-6 டைம்ஸ் வாமிட் அண்ட் லூஸ் மோஷன் எல்லாமே வந்து பிரச்சனை வந்துச்சுங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம வந்து அடக்கணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஏதாவது டேப்லெட் வாங்கி போட்டு அடைக்கிறக்கூடாதுங்க. நம்ம பாடியில் உள்ள அந்த டைஜஷனை பிரச்சனை வந்து சரி பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே உடம்புல உள்ள அந்த விஷத்தன்மைலாம் வெளியே போனால் அந்த வாமிட் மூலமாக லூஸ் மோஷன் மூலமாக போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி மிளகு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கணும். அது எப்போதுமே கொஞ்சம் நல்லது. மிளகு சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி கிடைக்குங்க. உண்மையிலே எனக்கு வந்து எனர்ஜி ஃபுல்லும் கிடச்சிச்சு. ஆனால் அந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகும்போது ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்களா, நல்ல டார்க்கான பிளாக் காஃபி போட்டு அது லெமனை புளிஞ்சு விட்டு குடித்தாலும் ஸ்டாப் ஆயிரும். இது என்னுடைய சின்னதான ஒரு சஜஷன் தாங்க. இந்த மாதிரி வெளியிடத்துக்கு நீங்கள் போகும்போதும் கூட அதுக்கு பேர் என்ன, ஓம வாட்டர், அதுக்கப்புறம் ஓமத்தை வறுத்து பொடி பண்ணி இதெல்லாம் கூட நீங்கள் கொண்டு போயிட்டு இஞ்சி முட்டாய் கூட நீங்கள் எடுத்து வச்சுருந்தாங்க கூட இந்த மாதிரி வெளி ஃபுட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டைஜஷன் பிரச்சனை வராது, ஃபுட் பாய்சன் பிரச்சனையும் வராதுங்க. இந்த மாதிரி நீங்கள் மிளகு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் மிளகு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி சவைச்சி சாப்பிட்டீங்கன்னா சின்ன இதே சின்ன குழந்தைகளாக இருந்தால் ஒரு மூணே மிளகு மட்டும் கொடுத்துக்கலாம். பெரிய ஆட்களாக இருந்தால் 7 மிளகு வந்து சாப்பிட்லாங்க. உண்மையிலே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்ச் எல்லாம் முடிச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4:30 அப்புறம் வந்து மெரினா பீச் போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஆட்டோவில் வந்து போனோங்க. ஆட்டோவில் போன ஒரு 10 நிமிஷத்தில் உடனே மழை கொட்டணும்னு கொட்ட ஆரம்பிச்சிடுங்க. நாங்கள் வந்து மெரினா பீச்சை போய் நிற்கிறோம், நல்ல வேலை மழை நின்றுச்சு. அந்த ரோடெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மழை அப்போ தான் நின்றுச்சு. நின்ன நிமிஷத்தில் நாங்களும் சரி நல்ல வேலை நின்றுடுதுப்பா, பீச்சையாவது போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தாங்க போனோம். உண்மையிலே சூப்பராக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து பெசநகர் பீச் போயிருந்தோம். ஆனால் மெரினா பீச்சு ஃபஸ்ட் டைமே அப்போ தாங்க போகிறோம். மெரினா பீச்சு அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அந்த கிளைமேட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துங்க. உண்மையிலே இந்த மழை சீசனில் போனதாலே என்னமோ தெரியல, அது சென்னை மாதிரியே எங்களுக்கு தெரியலை, அவ்வளோ கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. இது வந்து மரவள்ளி கிழங்கு சிப்ஸுங்க. இது வந்து எங்களுக்கு பார்த்தாலே எனக்கு வந்து வாங்கி சாப்பிடணும்னு தோணிரும். அதனால இதை பார்த்துட்டு உடனே வாங்கலாம் சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கியாச்சுங்க. இந்த சிப்ஸ் வந்து இந்த மாதிரி மழை நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இந்த மாதிரி ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி நானும் வாங்கிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இந்த மெரினா பீச்சை வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அந்த சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய குதிரை சவாரி தாங்க ரொம்ப இருந்தது. கடைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் குதிரை சவாரி வந்து நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் அதையும் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அந்த காற்றையும் வாங்கிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. இது நடந்த இந்த பீச்சுக்கு போன ஒரு நாளுக்கு அப்புறம் தாங்க அந்த மிக்ஜாம் புயல் வந்து வந்துச்சு சென்னையில். அப்பா படாத பாடுபட்டு தாங்க அதெல்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக தாங்க இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து அதாவது அங்கே நாங்கள் வீட்டுக்குள்ளேயே அடப்படுற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து 3வது ஃப்ளோரில் இருந்ததால் அங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த மலையும் புயலும் காற்றும் பயங்கரமாக இருந்ததுங்க. இந்த மாதிரி மெரினா பீச்சில் வந்து காற்று வாங்கிட்டே நம்ம மரவள்ளி கிழங்கு சிப்ஸையும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு ரசித்து பார்க்குறது உங்களோட ஒரு தனி சுகந்தாங்க. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நாங்கள் வந்து காரில் தான் ஊர்லேருந்து வந்தோம். இருந்தாலும் நான் வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லா இடத்துக்குமே கார்லலாம் போகலை. நாங்கள் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்லேயே காரை வந்து பார்க்கிங்கில் வச்சுட்டு எங்கே போனாலுமே நாங்கள் வந்து ஆட்டோ தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஏன்னா வந்து நம்ம தெரியாத இடத்துல வரோம், டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரூட் சரியாக தெரியாதுங்கிறதால ஈஸியாக போகிறதுக்காகவும் ஆட்டோ தான் நாங்கள் வந்து ஈஸின்னு நினச்சிட்டு எல்லா இடத்துக்குமே நாங்கள் ஆட்டோ தான் புக் பண்ணோம். அதாவது நாங்கள் புக் பண்ணி தான் ஆட்டோவில் போனோம், அங்கங்கே நிற்கிற ஆட்டோலாம் நாங்கள் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா புது ஆட்கள்னு தெரிஞ்சாலே வந்து ஆக்சுவலாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய ஆட்டோவில் வந்து சார்ஜ் ரொம்ப போட்டுருவாங்க. அதனால் நாங்கள் வந்து ஓலோ ஆட்டோ, ஓலோ கேப் இந்த மாதிரி வந்து ஆப் மூலமாக புக் பண்ணி தான் நாங்கள் வந்து போனோம். அதனால் கொஞ்சம் வந்து காசு வந்து பரவாயில்லாமல் கேட்டாங்க. இல்லாட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் காசு அள்ளி தீட்டிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணி போகணும். உண்மையிலே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. பிள்ளைகளும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நான் எப்போ பார்த்தாலும் காரில் தானே போகிறோம் சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களெல்லாம் இந்த மாதிரி ஆட்டோவில் கூட்டு போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்கங்க.
இப்போ வந்து இந்த பீச் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அந்த கிளைமேட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மணி வந்து 4:30 ஒரு 5 மணி தாங்க இருக்கும். அந்த டயத்துலேயே நம்மளுக்கு என்னமோ 6 மணி ஆகிற மாதிரி ஒரு மாதிரியான கிளைமேட் மூடியாவே இருந்துச்சு. அந்த குளிர் காத்தும் அங்கே நிற்கிற போதும் உண்மையிலே செம்மையாக இருந்ததுங்க. இயற்கைனா இயற்கை தாங்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த கடல் தண்ணியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தாங்க இருந்தது. தண்ணியில் காலை வச்சுட்டா நம்மளுக்கு அந்த எடுக்கிறதுக்கு மனசே வரலங்கிற அளவுக்கு தான் நம்ம அங்கே இருந்தோங்க. அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணோங்க, சூப்பராக இருந்ததுங்க. தொடர்ந்து ஒரு வாரமாகவே சென்னையில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு தாங்க இருந்தது. நாங்கள் போன அன்னைக்கு வந்து லேசான மழை வந்தது, அதாவது நைட் நைட்டு நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இது இந்த பீச்சுக்கு போன அன்னைக்கு வந்து சனிக்கிழமை நினைக்கிறேன், அன்னைக்கு இந்த மாதிரி பெஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட பெஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் மறுநாள் வந்து ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண மழை தாங்க. அதுக்கப்புறம் மிக்ஜாம் புயல் வந்து திங்கக்கிழமை வந்ததில்ல, அப்போ இருந்து பயங்கரமாக மழை, கிட்டத்தட்ட 2 நாளாக கண்டினியூவாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்ததுங்க. அந்த மழையால் நாங்கள் 3rd floorல் இருந்ததால் அங்கேருந்து பார்க்கும்போது வந்து மரங்கள்லாம் ஆடுறது பார்த்தாலே பயங்கரமாக இருந்ததுங்க. அதை கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருக்கேங்க. இப்போ வந்து நாங்கள் பீச் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 6 மணி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் வந்து அந்த அதாவது நான் வெளிச்சத்துலேயும் பீச்சை பார்க்கணுங்கிறதுக்காக வெளிச்சத்தோடையும் போயிட்டு கொஞ்சம் இருட்டு நேரத்துலையும் பீச்சை பார்க்கணும். அதாவது வெளிச்சத்தில் பார்த்தா தான் நம்ம வந்து விளையாட முடியும், தண்ணிலலாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இருட்டினதுக்கப்புறம் கடல் சரியாக தெரியாது, அப்புறம் போலீஸ்லாம் வருவாங்க நம்மளை வந்து நின்று பார்க்குறதுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இந்த இடத்த வந்து வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி மூடியாக அந்த மாதிரி லைட்டு டிம்மாக பார்க்கும்போதும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுங்க. அந்த கிளவுட்ஸ் எல்லாம் பாருங்களேன், எவ்வளோ தூரம் ஒரு மாதிரி கருமேகங்கள் இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது முடிச்சுட்டு வளர்க்கும் போல் அந்த மிளகா பஜ்ஜி கடையில் மிளகா பஜ்ஜி சாப்பிடாட்டி அப்படிங்க மெரினா பீச் வரைக்கும் வந்துட்டு, அதனால் அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்து இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில், அதாவது நடந்து வந்தால் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும் போல், ஆட்டோங்கிறதால ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சமாதி பார்க்கணுமே சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக இப்போ தாங்க நாங்கள் பார்க்குறோம், அதனால் அதையும் பார்க்கலாமே சொல்லிட்டு வந்தோங்க. வந்த இடத்துல வந்து அந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப பிரமாதமாக இருந்துங்க, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதால அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதியை பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதியை பார்க்கலாம் நினைக்கும் போது வந்து அப்போ வந்து அவங்களுக்கு நினைவு தினம் வர்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் வேலைப்பாடுகளும் நடந்துகிட்டு இருந்ததால் அந்த பக்கம் பார்க்க விடலைங்கிறதால போகலை. அதே சமயம் கலைஞர் அவர்களுடைய சமாதியையும் அங்கே ஏதோ கட்டட வேலை நடந்ததுங்கிறதால பார்க்க விடலைங்கிறதால அது ரெண்டையும் நாங்கள் பார்க்கல. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதியை மட்டும் பார்த்துட்டு அந்த இடத்தெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்க. உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருந்தது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, மக்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே விற்கக்கூடிய சுண்டல் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதியையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் தாங்க நம்ம ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதி வந்தது, அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கொஞ்சம் கடத்தூரில் அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு, அப்புறம் மழை பெய்கிற மாதிரி இருந்ததுங்கிறதால ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு போயாச்சுங்க. பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லாரி கூட இருக்குது பாருங்கள், நம்ம ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதி இருக்கிற இடம் இதுதான். அங்கே வந்து வேலைப்பாடு கூட நடந்துகிட்டு இருக்கு. நேராக ஆட்டோ பிடிச்சி நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு, சரி வீட்லேயே நம்ம எதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், கடையில் எதுவும் நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மத்தியானம் வேறு நம்ம சிக்கன் பண்ணியிருக்கோம் அது வேறு இருக்குங்கிறதால வீட்டுக்கு போயிட்டு ரெடிமேட் சப்பாத்தி வேறு நான் வாங்கி வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறம் தோசை வேறு நம்ம வீட்லேருந்து அரைச்சி கொண்டு வந்தது வேறு இருக்குது, ஏன் அதை வேஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரெடிமேட் சப்பாத்தி நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல ஒரு தடவை சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பேனில் வந்து சப்பாத்தியும் சுட்டுட்டு இன்னொரு தோசைக்கல்லில் வந்து இந்த மாதிரி தோசையும் சுட்டு எடுத்து சாப்பிட்டோங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதாவது இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளுக்கு இருக்கிறத வச்சு சாப்பிடும்போது உண்மையிலேயே அதில் ஒரு தனி சந்தோஷம் தாங்க. இவ்வளோ செஞ்ச நான் வந்து கடைசியில் வந்து மண்டை மேலே உள்ள கொண்டே மறந்த கதை தாங்க. தோசை கல் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் தோசை கரண்டி வந்து நான் எடுத்துகிட்டு வரதுக்கு மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இந்த கண்ணு கரண்டியை வச்சு தாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தோசையே அந்த பாடுபட்டு உழைச்சி தள்ளி அப்படி தாங்க சாப்பிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு கரண்டி எதுக்கு கடையில் போய் வாங்கிக்கிட்டு 4 நாளைக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ கடையில் வந்து பார்சல் வாங்குகிறோன்னா ஏதாவது ஒரு பார்சல் கவர் கொடுப்பாங்க இல்லையா, ஏதாவது பார்சல் பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, பிளாஸ்டிக் பாக்ஸ், அதை வந்து தூரப்படாமல் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மத்தியானம் எதாவது மிச்சமானது சிக்கன் கிரேவி வந்து மிச்சமாக இருக்குனா அதை வந்து அந்த பாக்ஸில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு மறுநாள் சூடு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதால நான் அதை வந்து தூர போடுறது இல்லை. நம்ம இந்த மாதிரி வெளியில் வர இடத்துல இந்த மாதிரி பாக்ஸை வந்து தூரப்படாமல் வச்சுக்கிட்டோம்னா அவசரத்துக்கு வந்து கிண்ணங்கள்லாம் தேட முடியாது இல்லையா, இந்த மாதிரி தங்கியிருக்க இடத்துல ரொம்ப கிண்ணம் இருக்காது, அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் வசதியாக இருக்குங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். பிடிச்சா ஏற்றுக்கோங்க. இந்த வீடியோ இந்த மாதிரி போடுற வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் நான் போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.